அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இப்போதைய நாட்களில் பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான், இளைஞர்களாக இருந்தாலும் சரிதான், பெரியவங்களாக இருந்தாலும் சரிதான், காலையில் எழும்பணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சில வீடுகளில் போய் பார்த்தால் தெரியும், பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றோர்கள் எழுப்புவதற்கு அவர்கள் படுகின்ற கஷ்டத்திற்கு அளவே இருக்காது. கடைசியில் ஒரு வழியும் இல்லாமல் தண்ணியை கொண்டு போய் முகத்தில் தெளித்து சில குழந்தைகளை எழுப்புவாங்க. இது சில வீடுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரியவங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு காலையில் எழும்பணும்னு ஆசைத்தான், ஆனால் அவங்களால் முடியலை. எல்லாரையும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு அவங்க எழும்புவதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா அலாரம் வைக்கிறாங்க. அலாரத்தை செட் பண்ணி இந்த நேரத்தில் எழும்பணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அலாரம் அடித்த பிறகு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்க போவாங்க. இப்படிப்பட்டவர்கள் சரியான நேரத்தில் அவங்களால் எழும்ப முடியாத காரணத்தால் அவசர அவசரமாக அலுவலகங்களுக்கு புறப்பட்டு போவாங்க. காலையில் உள்ள சாப்பாடை கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அலுவலகங்களுக்கு போய் சேரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வாகனத்தை ரொம்ப வேகமாக ஓட்டுவாங்க. வேகமாக ஓட்டக்கூடிய நேரத்தில் பல விபத்துக்களை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு சில பழக்க வழக்கங்களை நிச்சயம் மாற்றியாக வேண்டும். இந்த ஒரு சில பழக்க வழக்கங்களை மாற்றி நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் நிச்சயமாக காலையில் வேகமாக எழும்ப முடியும். அப்படி காலையில் வேகமாக எழும்புவதற்கு ஒரு சில நல்ல குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போது தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது குறிப்பு, இரவு நேரத்தில் மிதமான உணவை எடுத்துக்கொள்வது. காலையில் ரொம்ப நல்லா சாப்பிடுங்க, வயிறு நிறைய சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் அளவுக்கு அதிகமான உணவை எடுத்துக்கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக அசைவ உணவுகளை தவிர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. இரவு நேரத்தில் உணவு சாப்பிடும் பொழுது 7-8 மணி அந்த மணி நேரத்துக்கு இடைப்பட்ட நேரத்தில் நம்ம உணவை எடுத்துக்கொள்வது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நல்ல ஜீரணமாகிறதுக்கான ஒரு வழிவகைகளை உருவாக்கும். இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப குறைந்த அளவுக்கும் உணவு சாப்பிடக்கூடாது. மிதமான அளவுக்கு நம்ம வந்து உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடும் பொழுது உணவு வந்து சரியான முறையில் வந்து ஜீரணம் ஆகாது. ஜீரணமாகாத பட்சத்தில் வந்து இரவு நேரத்தில் வந்து நமக்கு சரியான தூக்கம் கிடைக்காது. குறைந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கொண்டால் இரவு நேரத்தில் தூங்குகின்ற வேளையிலே பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசி எடுக்கும் பொழுது நம்முடைய தூக்கம் வந்து கரைந்து விடும். மிதமான அளவுக்கு நம்ம உணவை எடுத்துக்கொண்டால் நம்ம சாப்பிட்ட உணவு சரியான முறையில் ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆகின்ற பட்சத்தில் நல்ல தூக்கம் வரும். இந்த நல்ல தூக்கம் வருகின்ற வேளையில் காலையில் ரொம்ப சீக்கிரம் எழும்புவதற்கான ஒரு வழிவகைகளை இது உருவாக்கும். ரெண்டாவது குறிப்பு, சீக்கிரமாக படுக்கைக்கு தூங்க போகிறது. பெரும்பாலானவர் இதை பின்பற்றுவதே கிடையாது. 11 மணி 12 மணி இந்த நேரங்களெல்லாம் படுக்கைக்கு போகிறாங்க. அதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணங்கள்னால் டிவி, லேப்டாப்பு, மொபைல் ஃபோனில் அதிக நேரம் செலவு பண்ணுறாங்க. செலவு பண்ணிட்டு தூங்க போகிறது ரொம்ப லேட்டாக போகிறாங்க. லேட்டாக தூங்க போகிறதுனால காலையில் வந்து அவங்களால சீக்கிரம் எழும்ப முடியலை. இந்த காரியங்களை இவங்க அவாய்ட் பண்ணால் நிச்சயமாக காலையில் சீக்கிரமாக எழும்ப முடியும். மூன்றாவது குறிப்பு, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிப்பது. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப்பு தண்ணி குடிக்கலாம். இந்த 1 கப்பு தண்ணி குடிக்கின்ற காரணத்தால் காலையில் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகி காலையில் சீக்கிரமாக எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாக தண்ணீர் குடித்தால் தூங்குகின்ற இடைப்பட்ட நேரத்தில் சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகி நம்முடைய தூக்கமும் கெட்டுவிடும். காலையில் சீக்கிரம் எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகாது. இதன் காரணமாக நாம் வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 கப்பு தண்ணீர் குடித்தால் நிச்சயமாக காலையில் சீக்கிரம் எழும்புவதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். 4வது குறிப்பு, நம்ம தூங்கக்கூடிய அறை வந்து ரொம்ப காற்றோட்டம் உள்ளதாக இருக்கணும். காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அறையினுடைய அருகாமையில் ஏதாவது ஒரு மரம் கண்டிப்பாக நிற்கணும். குறிப்பாக ஒரு வேப்ப மரம் என்றால் ரொம்ப நல்லதாக இருக்கும். நம்ம தூங்கக்கூடிய அறையில் இரவு நேரத்தில் ஜன்னல்கள் வந்து திறந்திருக்கணும்.
ஜன்னல்கள் திறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெளியில் உள்ள காற்று நம்ம தூங்கக்கூடிய அறையில் வந்து ரொம்ப எளிதாக வந்து சேரும். இந்த காற்று அறைக்குள்ளே வரும்போது நிச்சயமாக நம்ம வந்து நல்லபடியாக தூங்குவதற்கான ஒரு சூழலை உருவாக்கும். நல்ல தூக்கம் வருகின்ற வேளையில் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழும்புவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இது உருவாக்கும். அதன் காரணமாக நம்முடைய அறை வந்து எப்போதும் நல்ல காற்றோட்டம் உள்ளதாக இருந்தால் நிச்சயம் நன்றாக இருக்கும். ஐந்தாவது குறிப்பு, சூரிய ஒளியை நம்ம தூங்கக்கூடிய அறையில் கொண்டு வருவது. சூரிய ஒளி நம்ம அறையில் வருவதற்கு ஏற்றவாறு அறை அமைக்கப்பட்டிருந்தால் நன்றாக இருக்கும். காலையில் சூரிய ஒளியை நம்ம அறைக்குள்ளாடி வரும்போது இந்த சூரிய ஒளி நம்ம கண்ணில் நிச்சயமாக அதை படும். கண்ணில் படும் பொழுது நம்மை அறியாமலே அந்த படுக்கையிலிருந்து நம்ம எழுந்து விடுவோம். இந்த சூரிய ஒளி கண்ணில் படும்போது காலையில் எழும்புவதற்கான ஒரு சூழலை இது உருவாக்குறது. கடைசி குறிப்பு, கூடிய வரைக்கும் அலாரத்தை வந்து தவிர்த்து கொள்வது நல்லது. அலாரம் வந்து ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் எழும்புவதற்காக அலாரத்தை செட் பண்ணுவாங்க. செட் பண்ணி வச்சுட்டு தூங்கிடுவாங்க. குறிப்பிட்ட நேரத்தில் அலாரம் அடிக்கும். அலாரம் அடிச்சிடணும், இன்னும் கொஞ்சம் நேரம் கூட தூங்கலாம்னு சொல்லிட்டு அலாரத்தை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணலாம்னா மூளையை அலாரமாக பயன்படுத்தி கொண்டால் ரொம்ப நல்லாதான் இருக்கும். அதற்கு என்ன பண்ணணும்னா நான் காலையில் 6 மணிக்கு எழும்புவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம மூளைக்கு சிக்னலாக கொடுக்கணும். கொடுக்கும்போது நிச்சயமாக நம்முடைய மூளை செயல்பட்டு காலையில் 6 மணிக்கு நம்மளை வந்து எழும்ப செய்யும். நான் சொன்ன இந்த தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் பின்பற்றினால் நிச்சயமாக உங்களுக்கு காலையில் எழும்பி சுறுசுறுப்பாக உங்கள் பணிகளை செய்யலாம். இவ்வளவு நேரம் நான் சொன்ன தகவலை கேட்ட என்னுடைய அன்பான நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.